ஹே, திஸ் இஸ் ஃபாஹிம் ரஃபாயல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து 90s கிட்ஸ் எல்லாருமே, கரெக்டாக சொல்லணும்னா இன்றைக்கி 22 வயசுலேருந்து 28-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து 6th படிக்கும்போது இங்கிலீஷ் புக்கில் 3வது பாடமாகவோ 4வது பாடமாகவோ குற்றாலீஸ்வரன் அப்படின்ற அந்த பேர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் இது ஒரு பாடமாக நம்ம வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்போம். ஸோ சின்ன பையன் வந்து நீச்சலில் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணா அப்படின்னு, ஸோ வெறும் 13 வயசு பையன் அப்படின்றது. பட் அதுக்கப்புறம் அந்த பேர் வந்து ஏன் வந்து ஒலிம்பிக் லெவல்லையோ அந்த பேர் வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்து ஒலிக்கலை அப்படின்ற அவருடைய ஒரு ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு வரலாறை வந்து வளர விடாமல் அப்படியே வந்து அடைச்சிட்டாங்க போட்டு. ஸோ அது என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குற்றாலீஸ்வரன்னா யாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தபடியாக இருந்து அவர் பண்ண சாதனைகள், அவரால் ஏன் வந்து அதுக்கப்புறம் வந்து மிளிர முடியல. ஸோ இவருடைய பேட்டியை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க தந்தி டிவியில். பட் அதே நேரம் 90s கிட்ஸால் அந்த பேர் வந்து மறக்க முடியாது. அடுத்தபடியாக 2K கிட்ஸ்க்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எனிவே, 1981 இவர் வந்து பிறந்திருக்காரு. ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி இவருக்கு வந்து 39-40 வயசு இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா குற்றால் ரமேஷ். ஸோ இவர் வந்து ஈரோட்டில் பிறந்து மெட்ராஸில் வளர்ந்தவர். ஸோ மெட்ராஸில் இவர் வந்து 7 வயசுலேருந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சல் கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ இவர் பண்ண ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ மிஹிர்சன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து 1966 ஒரு கேலண்டர் இயரில் 5 சேனல்ஸ், அதாவது 5 கால்வாய்களை வந்து நீந்தி கடந்தார். இது வந்து அந்த டைமில் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக இருந்தது. அதை வந்து 13 வயசு பையனான குற்றாலீஸ்வரன் வந்து 6 கால்வாய்கள், ஸோ அவரை விட ஒரு கால்வாய் வந்து ஜாஸ்தியாக ஒரே வருஷத்தில் வந்து நீந்தி கடந்தார். இதுதான் வந்து மிகப்பெரிய சாதனை. ஸோ மிஹிர்சன் பண்ணும்போது ஓரளவு வந்து அடல்ட் ஸ்டேஜில் தான் பண்ணார். பட் நம்ம குற்றாலீஸ்வரன் வெறும் 13 வயசில் பண்ணார். இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை வந்து யாருமே பிரேக் பண்ணவும் முடியலை, முடியவும் முடியாது. ஸோ இது தவிர ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஸ்விம்மிங் பூலில் போய் கற்றுக்கிட்டாரு. டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் வந்து காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டாரு. பட் கடலில் எப்படி இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது கடலில் தான் எல்லாமே வந்து கால்வாய்கள் அப்படின்னு சொல்லும்போது அது கடலில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து எப்படி நீந்தி கிடக்க அவருக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மீனவ குழந்தைகள் எல்லாம் வந்து கடலில் நீந்தி போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களோட சேர்ந்து தான் வந்து கடலில் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கட்டத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது தவிர சொல்லணும்னா அவர் பண்ண சாதனைகள், ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாகணும். ஆக்சுவலி வந்து 1994 அந்த கேலண்டர் இயரில் தான் இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, 6 கால்வாயில் வந்து நீந்தி கடந்தார். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாக் ஜலசந்தி. ஸோ கண்டிப்பாக 10th மேப்பில் வந்து நம்ம இதை கண்டிப்பாக குறிச்சிருப்போம். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி, ஸோ அதான் வந்து பாக் ஜலசந்தி. ஸோ இதை வந்து நீந்தி கடந்தார். இது வந்து தனுஷ்கோடியில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதாவது அந்த டைமில் வந்து இருந்தவங்க. ஸோ இப்போ கூட வந்து ஒரு சில பேர் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் தனுஷ்கோடியில் வந்து அங்கே போனீங்கன்னா, தனுஷ்கோடி போனீங்கன்னா முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 4-5 ரொம்ப வருஷம் இருக்கும். அப்போ ஒரு தாத்தா வந்து இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி குற்றாலீஸ்வரன் வந்து நாங்களும் வந்து நீந்தி பார்த்தோம், அவரை போய் பார்க்க போனோம் அப்படின்ற மாதிரி. அதாவது 1994. ஸோ அவரோட வயசு அந்த டைம்லேயே வந்து 80 இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே வந்து நீந்தி கடந்தார் பாக் ஜலசந்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சேனல், அதாவது இங்கிலீஷ் கால்வாய். ஸோ இது வந்து இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடல் பகுதிக்கு பேர் தான் வந்து இங்கிலீஷ் கால்வாய். ஸோ அதையும் வந்து நீந்தி கடந்தார். ஸோ 3வது எங்கே அப்படின்ற பார்த்தீங்கன்னா ராட்நெஸ்ட் சேனல். ஆக்சுவலி வந்து இது எங்கே இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ஸோ ஓசனியா அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு வாட்டர் ஸ்விம் காம்படிஷன் நடக்கக்கூடிய இடம். எல்லா வருஷமும் வந்து வாட்டர் ஸ்விம் காம்படிஷன் வந்து அங்கே நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீந்தி கிடந்தார். ஸோ 4வது எங்கே அப்படின்ற பார்த்தீங்கன்னா 4வதும் 5வதும் இட்டாலியில். ஸோ இட்டாலியில் வந்து 2 கால்வாய்கள் என்னென்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் மெசினா. இது வந்து சிசிலிக்கும் கேலபிரியா அந்த இடைப்பட்ட ஒரு கடல் பகுதி. ஸோ ஒரு கால்வாய். இது தவிர 5வது எங்கே அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஜனோனே சிர்சியோ. ஸோ அதுவும் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற பார்த்தீங்கன்னா இட்டாலியில் தான். ஸோ 5 முடிஞ்சிருச்சு. 6வது எங்கே அப்படின்ற பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல் அப்படின்பாங்க. இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா இந்த 10 டிகிரி கால்வாய் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இடையில் நம்மளுடைய யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு இடையில் ஒரு கடல் பகுதி அதை பிந்து பிரிக்கும். ஸோ அங்கே தான் வந்து கடந்தார். ஸோ 1994 வெறும் 13 வயசில் 6 கால்வாய்களை கடந்து மிஹிர்சனுடைய சாதனையை முறியடிச்சார். இது ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்காரு, ஒரு சில இடங்களில் கலந்துக்கிட்டார். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து என்ன ஆச்சு அப்படின்றதே தெரில. நம்ம நிறைய பேருக்கு தெரியும் 1996 அவருக்கு வந்து 96 அவருக்கு வந்து அர்ஜுன் அவார்டு கிடச்சிது. ஸோ அதுக்கடுத்து 2 வருஷத்துலேயே 96 98 வந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ ரீசனாக அவருடைய பேட்டி வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பான்சர் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தாங்க இந்த பிரச்சனையே. ஆக்சுவலி ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மனுஷன் வந்து வரலாறை படிச்சிட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒலிம்பிக்ஸ்க்கு போய் வந்து கோல்டு மெடல் அடிக்கக்கூடிய தகுதி, அந்த திறமை இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காதனால இவரை வந்து அப்படியே அடக்கி
மூடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒருவேளை அது வந்து கிரிக்கெட்டராக இருந்திருந்தால் நிலைமை வேறமாக இருந்திருக்கும், பட் கிரிக்கெட்னாலே என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, இது தவிர இவருக்கு வந்து அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் டைமில் வந்து அப்போ யார் ஸ்பான்சர் பண்ண அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி இவங்க அப்பா வந்து வக்கீல் அப்படின்வாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ பெரிய வந்து டாப் டக்கர் ஃபேமிலி இல்லை அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா, ஸோ தமிழ்நாட்டு பையன் வந்து சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணதாக சொல்லுவாங்க. ஸோ நிறைய வந்து பிக்சர்ஸ் இருக்குது, பட் எதுவுமே வந்து தெளிவில்லாமல் இருக்குது இப்போ கிடைக்கிற பிக்சர்ஸ் எல்லாம். பட் அதே நேரம் வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்க தகுதி இருந்தும் ஏன் வந்து அதுக்கப்புறம் இவருக்கு ஸ்பான்சர் கிடைக்கல அப்படின்ற பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹாக்கி இந்தியாவுடைய தேசிய விளையாட்டு, பட் அதுக்கே வந்து யார் மதிப்பு தர்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கிரிக்கெட் பின்னாடி தான் ஓடிட்டுருக்கு. இது தவிர ஜெர்மனிக்கு ஒரு தடவை விசா டிக்கெட் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும்போது ஸ்பான்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இது தவிர விஜய் டிவி ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்ற பார்த்தினா, அவங்க அப்பா கிட்டே ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க, இவரை பற்றியும் பேட்டி எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைம் அவங்க அப்பாவான ரமேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அந்த டைமில் என்னுடைய மகன் வந்து இதில் போய் வந்து லைஃபை கெடுத்துக்க விரும்பல, அதனால் நான் வந்து இன்ஜினியரிங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிண்டியில் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து இன்ஜினியரிங் முடித்து எம்பிஏ முடித்து இப்போது வந்து கனடாவில் வந்து வேலை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ ரீசனாக இதுதான் இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இத்தாலி வந்து 1994 அவருடைய அங்கே வந்து இந்த ரெண்டு கால்வாய்களை கடந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இத்தாலி வந்து கூப்பிட்டதாகவும், ஸோ அந்த டைமில் இவர் வந்து மறுத்துட்டதாகவும் சொன்னாங்க. பட் அங்கே போயிருந்தால் இந்நேரம் வந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆகிருப்பார் தன்னோட நாட்டுக்காக அப்படின்னு நினச்சி கடைசியில் அவருடைய கரியர் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைவேட்டாகவும் வந்து எங்கேயும் வந்து ஸ்பான்சர் கிடைக்காது, ஏன்னா எல்லாருமே வந்து எதுக்கு தர்றாங்கன்னா கிரிக்கெட்டுக்கு தான் தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆச்சு. ஸோ அந்த டைம்லேயே 4-5 லட்சம் வந்து, அந்த டைமில் 4-5 லட்சம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த பேரை நீங்கள் மறக்கக்கூடாது, ஏன்னா இங்கே இந்தியாவுடைய பார்ஷாலிட்டி பாலிடிக்ஸ்னால இந்த மாதிரி வந்து ஸ்பான்சரும் கிடைக்காதனால குற்றாலீஸ்வரனுடைய நேம் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஸோ இதுதான் வந்து குற்றாலீஸ்வரன் 90s இருக்கும்போது நம்ம கேள்விப்பட்டோம், அதுக்கப்புறம் கேள்விப்படாததுக்கு காரணம். ஸோ அப்பா படம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இந்த படம், எனக்கு இவருடைய இந்த பேர் வந்து ஞாபகம் வரும். எனிவேஸ், இதே மாதிரி நம்ம அடுத்த உடையில பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஃபாஹிம் ரஃபாயல், ஹாஸ்தல விஸ்தா பேபி.